வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன் என்று ஆழ்வார் கூறியபடி நாம் வேண்டியதெல்லாவற்றையும் கொடுக்கிறான் மணிவண்ணனான வள்ளலான பகவான் சகல பலப்பிரதோகி விஷ்ணு என்று சொல்லுவர் கேட்ட பயன்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர் கொடுப்பவராக இருக்கவேதான் நாம் அவரை நாடிச் செல்கிறோம் யாரோ கொடுப்பார் என்று பலகாலம் வாழ்க்கையை கழிக்கிறோம் என்றோ ஒரு நாள் புரியும் அந்த யாரோ கொடுப்பதும் உள்ளே கடவுள் இருக்கிறபடியால் அவனுக்குள்ளும் அமர்ந்து கொண்டு அவரை கொடுப்பவராக ஆக்குகிறார் நம்ம பெற்றோர் நம்மை பெற்றனர் அவர்களுக்குள்ளும் இறைவனே உரைகிறான் ஆர் நமக்கு கல்வி கற்பித்தாரோ அந்த ஆசிரியருக்குள்ளும் பகவானே உரைகிறார் யார் நமக்கு வேலை கொடுத்தாரோ சம்பளம் கொடுப்பரோ அவருக்குள்ளும் அதே எம்பெருமான் வாழ்கிறான் அதனால் இந்த லோகத்தில் நாம் எதை பெற்றாலும் கொடுப்பவனுக்குள்ளும் அவர் பெறுபவருக்குள்ளும் அவர் இங்க கேட்கலாம் இதுல என்ன இருக்கு ஏன் சில பேரை கொடுக்கிறவரா படைக்கணும் சில பேரை பெறுபவரா படைக்கணும் எல்லாருக்குள்ளையும் ஒரே பகவான் தான் இருக்கிறார் தான் ஆனால் அந்தந்த பொருள் வேறுபடும் ஒரு நெருப்பு ஒரு பொருளை பிடிச்சின்னு எரியிறதுனால் அந்த பொருளின் தன்மைக்கு தகுந்தா தான் எரியும் நீளமாக ஒரு கட்டைன்னா நீளமாக எரியும் வட்டமாக இருக்கிற ஏதோ ஒன்றுன்னா வட்டமாக தான் பிடிச்சின்னு எரியும் ஹோமகுண்டத்தில் எரியிறதுன்னா வேற மாதிரி தான் எரியும் விளக்கே திருக்கிறச்சே வேற மாதிரி தான் எரியும் எல்லாம் தானே அதே போல பகவான் அனைவருக்குள்ளும் இருக்கிறார் அந்தந்த உடல் அதை அடியேனார் இந்திரனார் இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் குபேரனாக இருக்கட்டும் யாருக்குள் பகவான் வாழ்கிறாரோ அவனவனுக்கு கர்மங்கள் உள்ளன அனாதிகாலமா வெவ்வேற கர்மங்கள் பாபத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து அதுக்கு தகுந்தா போலதான் வாங்குபவனாகவோ கொடுப்பவனாகவோ அவன் இருக்கிறான் அப்ப கொடுப்பவனுக்குள்ளிருந்து கொடுக்கறதும் பகவான் பெறுபவனுக்குள்ளிருந்து பெறுவதும் எம்பெருமான் அப்ப அனைத்தையும் அவர் கொடுக்கிறாருங்கிற அறிவு நமக்கு வேணும் இல்லையே மரம் தானே மாம்பழம் கொடுக்கறது கங்கையும் காவிரியும் தானே தண்ணீர் கொடுக்கறதுனால் மாமரத்தை படைக்கணுமே அதற்கு முதல்ல உலகத்தையே படைக்கணுமே இந்த விதையிலேருந்து இந்த மாமரம் வரும்னு சொல்லணுமே மாம்பழம் எப்படி இருக்குங்கிறத ஒருத்தர் நிர்ணயம் பண்ணணுமே அதை நம்ம யாருமே பண்ணலையே மாம்பழம் இப்படித்தான் இருக்கணும் இந்த சுவையோடு இருக்கணும் இதுக்கு இப்படி பேர் இருக்கட்டும் புளியம்பழம் இப்படித்தான் இருக்கும் இந்த சுவையோடு இருக்கும் சாத்துக்குடி படம் இப்படி இருக்கும் இந்த சிவையோட இருக்கும் இதெல்லாம் விஜயானிகள்லாம் கண்டுபிடிச்சது இல்ல எத்தனையோ காலமா அப்படியே சேர்ந்து சேர்ந்து பகவத் சங்கல்பத்தினால வந்துட்டே இருக்கும் இல்லையோ பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் நீ தீ கால் எதுவும் நம்ம கண்டுபிடிச்சது அப்ப இறைவன் நமக்கு பலதையும் கொடுக்கிறார் அதை பெற்றுக்கிற நாம் பெத்துக்கலாம் அவர் நமக்கு இருதான் கொடுக்கிறார் பெத்தவர் பிள்ளை கொடுக்காது ஆறு கொடுக்க போறார் நமக்கு அது உரிமை இருக்கு நிறைய பெற்றுக்கொள்வோம் ஆனா அதுக்கு தகுந்த நன்றியும் இருக்கணும் இல்லையோ இத்தனையும் அடி எனக்கு கொடுத்துருக்கியே அப்ப உள்ளத்தில் நன்றியோடு இருக்கிறேன் நன்றிக்கு என்ன பண்ணணும்னா ஒருவேளை நான் திரும்பவருக்கு நாலு மாம்பழம் வச்சு கொடுக்கணுமோ இல்ல நான் எங்கேயான போய் ரெண்டு குடம் தண்ணீர் கொண்டு கொடுக்கணுமோ கொடுக்கலாம் கோவில்ல தொண்டு தாராளமா புரியலாம் ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஆனா ஒன்னு எல்லாரும் பண்ணலாம் இப்படி தேவரீர் அடி எனக்கு கொடுத்தீர் நன்றி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சாந்தி சாந்தி சாந்திகி பொலிக 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 போதும் இப்படியே நன்னார்க்கணும் இப்படியே நன்னார்க்கணும் இப்படியே நன்னார்க்கணும் எனக்கும் கொடுத்துட்டே இருக்கணும் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும் என்னையும் திருத்தின்றே இருக்கணும் இனிமே உன்னை தவிர மத்த எதையும் நாடமாட்டேங்கிற அளவுக்கு என்னை திருத்திக் கொண்டு வா ஏற்கனவே அப்படி இருக்கிறவர்கள் தான் பிரயோஜனர்கள் திருப்பல்லாண்டு மூணாம் பாட்டில் வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் என்று ஒரு சேர கூப்பிட்டார் அவர்கள்லாம் வந்துட்டார்கள் என்பது ஆறாம் பாட்டில் கூறினார் எந்த தந்த தந்ததம் மூத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோன் ஆறாம் பாட்டுல சொல்லிட்டார் அவர்களோட சேர்ந்து இப்ப பல்லாண்டு போறார் அப்ப பகவானே வேணும் அவரே பயன் என்று இருக்கிறவன மூணாம் பாட்டில கூப்பிட்டார் அவர்கள் தன்னோட சேர்ந்தார்கள் ஆறாம் பாட்டில சொன்னார் அவர்களோட சேர்ந்து தாம் பாட போறார் இப்ப நாம பார்க்க வேண்டிய ஒன்பதாவது பாடம் இனிமே நாம ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூணையும் பார்க்க போறோம் இந்த மூணு என்னவா இருக்கும் மூவகைப்பட்டவர்களோட சேர்ந்து பெரியாழ்வார் பாடுறது அதுல பகவானை தவிர வேறொரு பயன் வேண்டான்னு இருக்கானே பகவல் லாபார்த்தி அனந்ரயனன் அவனை தவிர வேண்டாம் இருக்கிறவர் அவரோட சேர்ந்து பாடுவது ஒன்பதாவது பாடல் அடுத்தது ஆத்ம சுகம் ஆத்மாவ ஆத்மாவே அனுபவிச்சு இருக்கணும் தன்னை தானே அனுபவிச்சுருக்கிற கைவல்ய சுகம் அவனோட வந்து சேர்ந்து பல்லாண்டு பாடினது பத்தாவது பாடல் கடைசியர்க்கிறவர் ஐஸ்வர்யார்த்தி கண்டு கேட்டு உத்து மோந்தும் சின்ன சின்ன இன்பம் அதுல ஆனந்தப்பட்டு அவர்கள்லாம் வந்து சேர்ந்து அவர்களோட சேர்ந்து பாடினது பதினோராவது பாடல் இப்படித்தான் இந்த மூணு பாடலுடைய அமைப்பு இப்போ ஒன்பதாவது போஷனை என்னன்னு பார்ப்போம் உடுத்து களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்த தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைன் பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பைன் பள்ளி கொண்டான் ஆதிசேஷம் படுக்கையில் சயனித்து கொண்டிருக்கிற எம்பெருமாள் அவனுக்கு பல்லாண்டு கூறுதும் வாங்கும் நாம் எல்லாரும் சேர்த்து ஆதிசேஷன்ல சயனிச்சுருக்கிற பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அது எப்படி இருக்கான் பிரதான தங்கம் அந்த தங்கத்துல வைரத்தை வச்சு கட்டணும் அது வைராட்டிகா இருக்கலாம் வைர மோதரமா இருக்கலாம் நவராத்திர மோதரமா இருக்கலாம் அதுக்கு கீழே தங்கம் கொடுப்பா அதுக்கு மேல வைரத்தை வைப்பாளும் அதே போல ஆதிசேஷன் கீழே சேனிச்சின்றிருக்கார் வெள்ள வெளியேருன்னு இருக்கார் அப்பி பணிபதி பாவாது சுப்ரம்னு பராசரப்பற்ற சாதிக்கிறார் அப்படி வெளுத்து இருக்கிற ஆதிசேஷன் பேரிலே நீல முகில் வண்ணம் கருநீல வரணத்தில இருக்கிற பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார் இது மாணிக்க குப்பிய போல இருக்குமா அந்த வெள்ள வைரம் வெள்ள வைரத்துக்கு பக்கத்துல நீல கல்ல வச்சா அந்த கல்லு கட்டமானுமே நன்னா இருக்குமோ இல்லையோ பச்சைக்கல்லு சஹப்பு கல்லு நீலக்கல்லு மஞ்சள் கல்லு புஷ்பராகம் வைடூரியம் பலசக்கல்லு வைரம் கோமேதகம் மாணிக்கம் பச்சை மரகதம் மாத்தி மாத்தி வச்சா என்னமா இருக்கும் அத போல ரொம்ப அழகா இருக்குங்கிறவர் பாசுரத்தில் படுத்த பை நாகணை பை நாகனை நாகனைனு ஆதிசேஷ பை பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அந்த பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவோம் வாங்கும் என்ன சொல்லிக்கொண்டு பாடலாம் இனி பாட்டுக்கு அர்த்தம் பாக்கலாம் உடுத்து கலைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு இவர்கள்லாம் பகவானே இல்லையோ இவர்களுக்கு அவன் பிரசாதத்தை தவிர அவர் கொடுத்ததை தவிர மத்த எதுலேயுமே விருப்பம் கிடையாது நம்ம ஏற்கனவே ஒருத்தரை பார்த்துருக்கோம் நன்னா சாப்பிடணும் நன்னா சந்தனம் பூசிக்கணும் ரொம்ப நன்னா நெய் சாப்பிடணும் வெத்தலை பாக்கு போட்டுக்கணும் ஆபரணங்களை போட்டுக்கணும் இதெல்லாம் பெருமான விடுத்து தனியா அனுபவம் அதை கேக்குறவா ஆனால் இவர்கள் எப்படி கேட்பாள்னா எங்களுக்கு நன்னா பட்டு உடுத்திக்கணும் நாங்களும் பூச்சி குடிக்கணும் நாங்களும் வெத்தலை போடணும் நாங்களும் ஆபரணங்களை பூட்டிக்கணும் நாங்களும் எல்லாம் பண்ணணும் ஆனால் ஒன்றை விட்டுட்டு தனித்தல்ல எல்லாம் நீ கொடுத்த பிரசாதமாக நீ என்ன சாத்தின்னு புஷ்பம் கொடுக்குறியோ அந்த பூவை சூடிப்போம் நீ இடுப்பில் கடுத்துட்டு இருக்கிற துணியை கழட்டி கொடுத்தியானா அதை நாங்கள் சு அதை நாங்கள் தான் கட்டிப்போம் நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கொடுத்தியானா அதைத்தான் பிரசாதமாக நாங்கள் சாப்பிடுவோம் அப்ப நீ கொடுத்ததாக வாங்க வேண்டும் வாண்டா நீங்க பெரியாழ்வார் செலவே இல்லை பாருங்க நீங்க பட்னி கடங்கோ நல்ல உடையே உடுத்திக்காதீங்கோ பூவே சூடிக்காதீங்கோ சொல்ல மாட்டார் எதுக்கு சொல்லணும் இப்போ கேட்டா வைஷ்ணவர்களுக்கே அலங்காரத்துல ஆசை அதிகம் அலங்கார பிரியோ விஷ்ணு அபிஷேக பிரிய சிவகா நீராடிண்டே இருக்கிறதுல சிவபெருமானுக்கு ஆசை நன்னா அலங்காரம் பண்ணிண்டே இருக்கிறதுல விஷ்ணுவுக்கு ஆசை ஒருத்தர் வடிக்கையா சொன்னார் வைஷ்ணவர்கள் அப்படித்தான் தலைவன் விஷ்ணு அவருக்கே அலங்காரத்தில் ஆசை நிறைய நாள் கண்ணன் குளிக்கவே மாட்டாரான் குளிக்காமலே ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வந்துருவான் அதை பார்த்த வைஷ்ணவாள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா பல பலான்னு நன்னா கச்சம் வேஷ்டி நான் குறியெல்லாம் வைத்து நீண்ட மயில் கண்ணெல்லாம் சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி மயில் கண்ணெல்லாம் ஜரிகையெல்லாம் போட்டு வேட்டி கட்டிட்டு பன்னெண்டு திருமணம்லாம் இட்டு நன்னா துளசி மாலை போட்டுண்டு நவராத்தன மோதனெல்லாம் எல்லாம் போட்டு வந்துட்டா சரி சுவாமி குளிச்சுட்டு வந்துருப்பாரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்க வேண்டியதுதான் அவர் குளிச்சாரோ இல்லையோ தெரியாதுனால் பண்ண மாட்டா அப்படி இருந்தாலும் வேடிக்கைக்காக சொல்றேன் மேலும் விஷ்ணு குளிக்காத போனாருங்கிறதுக்காக விஷ்ணுவின் தொண்டர்கள் குளிக்காத போக முடியுமான் அவருக்கு உடம்பழுக்கே கிடையாது குளிக்காத போறார் நமக்கு ரெண்டு மணி நாய் விடுறதே அவ்வளவுதான் இந்த உடம்புக்கு இருக்கிறது இப்ப அப்ப நாமும் பூட்டிக்கணும் ஆபரணம் வேணும் பிரசாதம் வேணும் புஷ்பம் வேணும் ஆட வேணும் ஆனா தன்னிச்சையா வேண்டாம் அவருக்கு கொடுக்காத எதுவுமே வேண்டாம் அவருக்கு சமர்ப்பிச்சுட்டும் அதைத்தாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பாசுரத்துக்கு அர்த்தம் உடுத்து பகவான் அண்ணா உடுத்திக்கிறாராம் உடுத்து களைந்த நின் பீதகவாடை பீதக வாடை நல்ல மஞ்சள் பட்டாடை உடுத்து இடுப்புல உருத்தாம பெருமாள் நன்னா உடுத்துன்னு இருக்காராம் உடுத்து களைந்து நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு பகவான் ஒரு ஆடையை உடுத்துன்னு களைஞ்சிருக்காருனால் அப்ப அவர் திருமே நிலக்கிற குங்குமம் மஞ்சள் சந்தனம் புஷ்பம் இதெல்லாம் அந்த ஆடையில இருக்கும் இல்லையோ கடையில போய் ஒரு ஆடையை வாழ்ந்து நன்னா உடுத்தின்டா மடிப்பு கலையாம அப்படியே இருக்கும் அது அப்படியே பெருமாளுக்கு தாயாருக்கு சாத்திட்டு அதை எடுத்து நம்ம உடுத்தோம்னா குங்குமமா தீத்திருக்கும் மஞ்சள் நீரா பட்டிருக்கும் சந்தனமா பட்டிருக்கும் என்ன சுவாமி அதெல்லாம் போய் பட்டிருக்கு மடிப்பு கலையாத பலபலான்னு உடுத்திக்கணும்னு இருந்தா நீ தொண்டனே இல்லைங்கிற அவர் இருப்போம் நீ அதை எடுத்து கலையாத உடுத்தியானா நல்லா இருக்கும் ஆனா ஆத்மாவுக்கு நன்னா இருக்காது அவருக்கு சமர்ப்பிச்சுட்டும் அவர் உடுத்தின் அடையாளத்தோட கசங்கி இருக்கணும் பூ பட்டிருக்கணும் மஞ்சள் நீர் தெளிச்சிருக்கணும் குங்குமம் தெளிச்சிருக்கணும் அதுதான் உடுத்து களைந்த நின் பீதக வாடை உன்னுடைய பீதக வாடையை கட்டி கொள்ள வேண்டும் சின்மயி சொ சேத்தனத்தை போல ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கிற பெருமையை போல ஆடைக்கு சொல்றார் அந்யோன்ய ருச்சி அந்யோன்யமா பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கவல்ல ஆடைகள் அதான் உடுத்து களைந்த நின் பீதக வாடை நம்ம என்ன ஜவுளி கடையில் போய் என்ன வாங்கினாலும் நேரம் கொண்டு வந்து பெருமாள் சன்னதியில வைக்கணும் வைத்த அவர் திருவடியில வச்சுட்டும் அவர் உடுத்தின்றதா தான் நாம் எடுத்து உடுத்திக்கணும் தான் வழியில என்ன குற்றங்குறை இருந்தாலும் அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு எடுத்து உடுத்திக்கணும் இப்போ இப்போ தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன் நான் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் நேர பூசி பூசா எடுத்து உடுத்தின கூடாது அதை பெருமாள் சன்னதியில கொண்டு போய் வைக்கணும் அவர்கிட்டேந்து மஞ்சள் குங்குமோ அதுல பூசப்படணும் அதை அவர் உடுத்தி நுட்டத்துக்கு அப்புறம்தான் நாம் எடுத்து உடுத்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தான் அது பண்டிகை அப்படின்னா தான் நன்னாவே இருக்கும் நான் எங்கேயோ வாங்கினா அப்படியே உடுத்தி நுட்டோம்னால் அப்ப நம்ம என்ன தாசன் பெருமாள் சுவாமியும் நம்ம தாசனும் இல்லையாடுமே இன்ன இன்னாருக்கு நான் தாசனால் அவர் கொடுத்த மிச்சத்தை தான் எடுத்துக்கணும் உடுத்து களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு இது பிரசாதம் பெருமான் அமுது செய்து மிச்சம் கொடுத்ததத்தான் சாப்பிடணும் நன்னா சமையல் பண்ணும் எடுத்தெடுத்து நம்மளே சாப்பிட்டுட்டோம் கூடாது அது பெரிய பாவச்சோறு உண்ணுகிறாயின்னு கண்ணனை சொல்றார் யக்ஞசிஷ்டாசின சந்தகா முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி தே புஞ்சதே தேப்பாகா ஏ பசந்தியாத்ம காரணம் தனக்கு தானே சமைத்துவத்தன் சாப்பிட்டுட்டான் பெருமாளுக்கு படைக்கலே நைவேத்தியம் பண்ணலனால் பாப்ப உருண்டுகளை உண்ணுகிறான்கிறார் தப்பே பண்ணப்படாது நம்ம குழந்தைகளுக்கும் பண்ணப்படாது என்ன சீக்கிரம் பள்ளிக்கூடம் போனோ வேலைக்கு போகணும்னாலும் ஏதோ பாலோ பழமோ முடிஞ்சத்தை கை காட்டிட்டு நைவேத்தியம் பண்ணின பிரசாதத்தை தான் கொடுக்கணும் நான் ஒன்பதரை மணிக்கு தான் சமைக்கிறேன்னா போட்டு கொண்டு போய் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் பாருங்க அப்ப ஞானமும் பக்தியும் எவ்வளவு வளர்றதுன்னு தெரியணும் ஆகவே உடுத்து களைந்த நின் பீதகவாடை வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன துழாய் மலர் துளசி மாலை நீ துளசி மாலையை சூடிக்கணும் அதை களைஞ்சு கொடுக்கணும் அதைத்தான் எடுத்து நாங்க தலையில சூடிக்கணும் பல பேரும் நம்ம அப்ப போகிற வேகத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருப்போம் ஆட்டோ ஸ்டாண்டில் இருப்போம் அங்க பூக்கடை இருக்கும் பூக்கடையில வாங்குறோம் அப்படியே தலையில சூடி நிடுறோமோ இல்லையோ பண்ணலாமா அந்த பூவை வாங்கி பெருமாளுக்கு கொண்டு சமர்ப்பிச்சுட்டு தான் சூடி கொள்ள வேண்டும் ஏதோ கையில ஒரு பையில ஒரு சின்ன படமான வச்சிருந்து அவர் திருவடியிலியான வெச்சுட்டு தான் அந்த புஷ்பத்தை சூடிக்கணுமா தொடுத்த துடாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் நீ சூடி களைந்து கொடுத்ததை தலையால் தரிக்கும் தொண்டர்கள் சூடுமி தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி சக்கரத்தாழ்வார் ஒரு பக்கத்துல எய்தார் நாள் விடுத்த அனுப்பின திசை எந்த திசைக்கு போனாலும் கருமன் திருத்தி அந்த இடத்துல போக வேண்டிய காரியத்தை ஒரு ஆஞ்சநேய சுவாமியை ராமன் அனுப்பிச்சார் போய் பார்க்க வேண்டிய சீத்தையும் பார்த்துட்டாள் அதுக்கப்புறம் சொல்லாததையும் ரொம்ப நன்னா ராவணனை போய் சந்திச்சுட்டு விஷயம் தெரிஞ்சு வந்தாரோ இல்லையோ விடுத்த திசை கருமம் திருத்தி திருத்தி நன்கு காரியத்தை பண்ணி திருவோண திருவிழாவில் திருவோண திருவிழவு பகவதாரன் அண்ணாள் அந்த அவதார அவனுக்கு என்ன வந்துடுமோன்னு நாங்க பல்லாண்டு பாட வந்தோம் திருவோண திருவிழாவில் படுத்த பைன் நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு அந்த பள்ளிகொண்டான் ஆதிசேஷ பர்யங்கத்திலே சேனித்த எம்பெருமானுக்கு அனைவரும் பல்லாண்டு பாடுவோம் என்பது ஒன்பதாவது பாசுரத்தினுடைய அர்த்தம் பகவல்லாபார்த்தியோடே பிரயோஜனரோட சேர்த்து பெரியாழ்வார் பாடும் பாடல் இனி அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி காத்திருந்து கேட்போம்